பிரபல நிறுவனமான ரோல்ஸ் ராய்ஸ் அவங்களுடைய மின்சார காரை உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்கப்பா. ரோடு கண்டிஷனுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வந்து ஒரு நார்மலான காராவே பார்க்க முடியாது. எவ்வளவு குண்டு குழியுமா இருந்தாலும் ரோல்ஸ் ராய்ஸ்ல டிராவல் பண்ணீங்கன்னா அந்த மேடு போலெல்லாம் தெரியாம ரொம்ப ஸ்மூத்தா போகுமா. ஏன் நிலநடுக்கமே வந்தாலும் கேட்காதாம்ப்பா. கிட்டத்தட்ட 100 வருஷங்களா பஞ்சர் ஆகாம ஓடக்கூடிய ஒரே டயரு ரோல்ஸ் ராய்ஸ் உடைய கார்ல தான் இருக்கான். பிளைட் இன்ஜின்ஸ் ரெடி பண்ணக்கூடிய இன்ஜினை தான் அந்த காருக்குள்ளேயே வச்சிருக்காங்க. அவங்களுடைய இன்ஜின்ல அவங்க காம்ப்ரமைஸ் ஆனதே கிடையாது. ஒரு ஷோரூம் போயிட்டு ஒரு கார் வாங்கணும்னா கலர் ஆப்ஷன்ஸ் காட்டுவாங்களா? அதிகபட்சம் என்ன ஒயிட்டு பிளாக்கு ரெட்டு மெரூனு இந்த மாதிரி ஒரு 4-5 கலர் காட்டுவாங்க. ஆனால் ரோல்ஸ் ராய்ஸ் ஷோரூமில் போயிட்டு நீங்கள் கார் வாங்கணும்னா 44,000 கலர் ஆப்ஷன்ஸ் காட்டுவாங்களாம். சந்திரமுகி படத்தில் கோபால்ன்ற ஒரு பெயிண்டர் ஒரு வருமா ஒரே ஆள் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காருன்னு ஒரு சீன் வருமா? அதே மாதிரி தான் ரோல்ஸ் ராய்ஸ்லும் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே நபர் 16 வருஷமாக அவருடைய கையிலேயே டிசைன் பண்ணுறாரு. பெரிய பணக்காரங்களும் இளை பீப்புள் மட்டுமே டிராவல் பண்ணக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த ரோல்ஸ் ராய்ஸ் இப்போ மின்சார காரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அவங்க லான்ச் பண்ண இருக்க இந்த மின்சார காரில் ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணால் போதும்.